பிரபஞ்சத்தின் மேல, இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தின் மேல, இந்த உலகத்தின் பணத்தின் மேல, இந்த உலகத்தினுடைய எல்லா சிச்சுவேஷன் மேலையும் நீ உன்னுடைய இருதயத்தை திருப்புகிற என்றால் அம்போதான். ஆமே. வாசி ஒரு விசை கூட, எட்டாவது வசனத்தை. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தில் சகல ராஜ்யங்களையும் அவைகளை மகிமைகளையும் அவருக்கு காண்பித்து காண்பிப்பான். இதுதான் வஞ்சிக்கிறது. உலகத்தினுடைய பணம், உலகத்தினுடைய வேலை, உலகத்தினுடைய பொருளை அவன் காண்பிப்பான். காண்பித்து நீர் சாஷ்டாங்கமே விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உனக்கு உமக்கு தருவேன் என்று சொன்னான். நம்ம பணிஞ்சு கொள்ள மாட்டோம். நம்ம பணிஞ்சு கொள்வோமா? சாத்தானுக்கு, சாத்தானு காலில் விழுந்து யாரெல்லாம் பணிஞ்சு கொள்ளுவியா? அல்லையா சொல்லுங்களாம். ஒருவனும் பணிஞ்சு கொள்ள மாட்டோம். ஆனால் இவ்வுலகத்தின் மேன்மை, சாத்தானுக்குரிய மேன்மைகளை சுதந்திரிப்பதற்காக ஆண்டவரை புறந்தள்ளுகிற காரியம் அது என்னது? பிசாசனுடைய பாதத்தில் நீ பணிந்து விட்டாய், பிசாசை ஆராதிக்க தொடங்கி விட்டாய், பிசாசை கனப்படுத்த தொடங்கி விட்டாய், பிசாசை மகிமைப்படுத்த தொடங்கி விட்டாய், பிசாசனுடைய வழியில நீ போய் ஆகிவிட்டது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாற்று கருத்தே இல்லை. பிசாசு இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், இந்த மகிமை எல்லாம் உனக்கு தருகிறேன். அப்ப இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பொல்லாத லூசிபர் என்கிற சாத்தான் வைத்திருக்கிற மேன்மையிலே உன் இருதயம், உன் கண்ணு, உன் சிந்தனை போகுமானா? அந்த பரிதாபம். நீ அவனுடைய பாதத்தில் பணிந்தாகி விட்டதா என்ற அர்த்தம். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பாலே போய் சாத்தாரே போபையில. எப்படி ஆண்டவர் ஒருத்தனே? வாசி அடுத்த வசனம். அதற்கு இயேசு, அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். யார் நினைக்கிறது? ஆனா நம்ம பிசாசு வணங்க மாட்டோம், பிசாசுக்கு பத்தி கொளுத்த மாட்டோம், பிசாசுக்கு மாலை வேண்டி போட மாட்டோம், பிசாசுக்கு பலி செலுத்த மாட்டோம், பிசாசுக்கு கிடா வெட்ட மாட்டோம், பிசாசுக்கு ஐனம் கொடுக்க மாட்டோம், நரபலி செலுத்த மாட்டோம், ஒன்னும் செலுத்த மாட்டோம். அவனுடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்கிற வஞ்சகர்களாயிருக்கிறோம். ஆமே, ஆமே. பிசாசனுடைய மகிமையை, பிசாசனுடைய அந்த அந்த பொல்லாத ஆவிக்குரிய வாழ்க்கை என்று நயவஞ்சமாய் செய்கிறதை நாம் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுதே புரிஞ்சு கொள்ள வேண்டும், நீ பிசாசு காலில் அதாவது சாஷ்டாங்கமாய் விழுந்தாச்சு என்று. ஆமே, ஹாலேலூயா. அதுக்கு அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷம் 16:13 சொல்லப்பட்டது தான் நடக்கும். ஆமேன், ஹாலேலூயா.